வணக்கம், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து இவ்வளோ பெரிய மெகா ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து ஞானவேல் ராஜா அவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா கால் பண்ணி 17 நாலு ஈவெண்ட் இருக்குன்னாரு. என்ன நாலு ஈவெண்ட் என்னன்னு புரியல, நாலு ஈவெண்ட் நாலு நாள் கேட்கறதுக்கு நான் ஒரே நாளில் வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஹேட்ஸ் ஆஃப் டியூப் அதர் கஜினிகாந்த் சந்தோஷ். இந்த கேரக்டர், இந்த படத்துல கேரக்டர் ஞாபகம் வருது வந்து எனக்கு கிடையாது, அவருக்கு தான். ஏன்னா ஷூட்டிங் வந்தப்ப என்ன பார்த்தப்ப தான் தெரியும், ஓ இன்னைக்கு கஜினி அந்த ஷூட்டிங்ல அப்படின்னு டேய் அசிஸ்டன்ட் கஜினி அந்த ஃபைல் எடுத்துட்டு வரா அப்படின்னாரு. நைட்டு கிளம்பி போகும்போது ஹீட்டர் மட்டும் கொடுத்து ஃபைல் எடுத்துட்டு போவார். அடுத்த ஷூட்டிங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன நான் இந்த படத்துக்கு வந்தேன், எதுக்கு வந்துட்டு ஒரு டான்ஸ் இந்த சாங் ஷூட்டிங் ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு போனேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண வச்சுட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஞாபகம் வருத்துக்கு இருக்கிறது அவர் தான். ஸோ பட் ஃபேன்டாஸ்டிக் ஃப்ரெண்ட், மோர் தென் அ டைரக்டர் இஸ் மை ஃப்ரெண்ட் நவ். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாரும் பண்ணுவாங்க, அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப கூலாக பண்ணுவார். எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுவார். செட்டில் இருக்கிற டேபிள் சேர் கூட என்ன வேணும்னு அவர் தான் பண்ணார். ஆனால் ஜாலியாக அப்படியே ஃபோனில் எஸ்எம்எஸ்லாம் அமிச்சுட்டு கடலாம் போட்டுக்கிட்டு அவர் எடிட்டர்லாம் பேசிட்டு அப்பப்போ வைஃப்டெல்லாம் பேசிப்பாரு. ஸோ அந்தளவு ஒரு ஈஸியான ஒரு அவ்வளோ, ஏன்னா ரெண்டு படம் பேக் டு பேக் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது யாராக இருந்தால் சும்மா கூட சீன் போடுவாங்க. பயங்கர டென்ஷன் வச்சேன் எனக்கு காலையில் இந்த ஷூட்டிங் அந்த அதில் ரொம்ப அழட்டிக்காமல் ஓ அப்படியா அந்த அவ்வளோதானா சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஷூட் பண்ணார். ஸோ இட்ஸ் எ வெரி பிக் குவாலிட்டியாக போட்டு சாயிஷா அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடினது ஏன்னு சொல்கிறேன்னா, பேங்காக்ல சாங் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணி பார்த்தோம். எடிட் பண்ணி பார்த்த உடனே நான் சந்தோஷத்தை கேட்குறேன், மச்சான் என்னடா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடின மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன். சந்தோஷ் இந்த மச்சான் அது நீ அப்படி யோசிக்காத, சாயிஷா பயங்கரமாக ஆடிருக்காங்க, நீ பக்கத்தில் நிற்கிறதுனால நீ டான்ஸ் ஆடின மாதிரி தெரியுதுடா அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு இவங்க அந்த சாங்கில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ பட் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் சாயிஷா வந்து ப்ராம்ப்டிங் சொன்னால் கூட வாங்கிக்க மாட்டாங்க. நான் தான் இந்த டேர அடம் பிடிப்பாங்க. தமிழில் நான் தான் சொல்லணும், இப்போ என்ன ஒரு டெடிக்கேஷன், எனக்கே ப்ராம்ப்டிங் தான் நான் வாங்குறேன், அவங்க வந்து ப்ராம்ப்டிங் வாங்காமல் அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வெரி வெரி ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். கண்டிப்பாக அந்த வனமகம் படத்தில் பார்த்த உடனே ஐ மீன் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்னு இல்லாமல் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் கூட வி நீடட் சம்படி, சும்மா அந்த டயலாக் ஜஸ்ட் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நெக்ஸ்ட் பல்லு நம்ம படத்தோட டைட்டானிக் கேமராமேன் அவர் தான். நம்ம சொல்கிறது அந்த டைட்டானிக் கேமரா வந்து மேன் வந்துட்டாரா தான். ஏன்னா அவரும் அதே தான், சந்தோஷ் மாதிரி அவரே கூடயே போவார், கூடயே வந்துடுவார், ரெண்டு ஃபிலிம் பேக் டு பேக். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஜாப். பிரசன்னா சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி நல்லா வந்திருக்குன்னு அவர் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இஸ் கம். இன்னைக்கு தான் அன்பு அறிவு மாஸ்டர் வந்து தனியாக பார்க்குறேன், அவர் மட்டும் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கிளாக பார்த்துருக்கேன். நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு, பட் திஸ் ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நம்ம ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் பின்றாரு, கம்மியாக தான் பேசுவார், நிறைய ஒர்க் பண்ணுறாரு, ஒழிஞ்சுக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபிலிம், ஒரு ராம்காம், ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.